ஞானேஸ்வரிகள் அத்தியாயம் 7 ஸ்லோகம் 11 மற்றும் 12 சாரி 10 மற்றும் 11. சோ அனைத்தும் நான் இங்கே பிரபஞ்சமாய் வச்சிருப்பது, பிரகிருதியா இருப்பது, மாயையா இருப்பது, இங்கே எல்லாமே நான் 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 அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எலாபரேட்டா சொல்லி கொண்டு வருகின்ற வசதியிலே இந்த 10-11 ஸ்லோகங்கள்ல கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, இங்க எல்லாமே நான் சொல்லும் போது காமமும் நானேன்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சமாக இருப்பது கண்ணன் ஆயிடுச்சு, இந்த பிரபஞ்ச விளையாட்டை நடத்துறது கண்ணன் ஆயிடுச்சு, அந்த விளையாட்டுல எல்லாமே நான், சூதாட்டத்தில் சூதம் நானேன்னு சொல்லுவார் 11வது அத்தியாயத்துல. இது ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு டவுட் வரும், பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் கண்ணன்னு சொன்னா புரியுது, பட் வந்து எல்லாமே கண்ணன்னா எப்படி? காமம் கண்ணன்னா காமம் என்பது அஞ்ஞானம் ஆயிற்று, ஞானம் அல்லவே. அப்போ பரமாத்மா அப்படின்னாலே கண்ணன்னாலே ஞானி, ஞானம். அவனிடத்தில் அஞ்ஞானம் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது இந்த காமம் எப்படி வர வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு எண்ணம் எழலாம் இல்லையா? அதற்குண்டான தீர்வு இங்க கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறோம், கேளுங்க. சிருஷ்டி ஆரம்பத்தில் ஆகாசம் என்னும் முலையை வெளிப்படுத்தி முடிவில் பிரணவத்தின் அங்கங்களாகிய அகார உகாரம் அகாரம் என்ற மூவச்சரங்களையும் கூட விளங்கிவிட்டு இந்த விஸ்வம் நிலை கொண்டிருக்கும் காலத்திலே விஸ்வத்தின் உருவாக நின்று பின்பு மகாபிரளய காலத்திலே அவ்விதமாயிருக்கின்றதென்று எவ்விதமாயிருக்கின்றதென்று சொல்ல முடியாததாக எல்லா பூதங்களும் ஆக இருக்கும் எல்லா பூதங்களுமாக தானே ஏற்படும் ஆதி அற்றதான விஸ்வ பீஜம் என்று சொல்லப்படுகின்ற வஸ்து நானே. சோ எப்படி வந்து அனைத்தும் நானேங்கிறது சிம்பிளா புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அழகா இந்த 4 வரியில சொல்லியிருக்காருன்னு பாருங்க. சிருஷ்டி எப்படி ஆரம்பிக்கும்? சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்பேஸ் தான் பேஸ், இடம் வேணும் இல்லையா? அங்கதானே வந்து நம்ம லீலையை பண்ண முடியும். அப்போ ஆகாயத்தில் ஆரம்பித்தது. ஆக்சுவலா வேதங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிருஷ்டி எதனால் உருவானதுன்னா அகார உகாரம் அகாரம் ஆகிய ஓங்காரத்தின் துணை கொண்டுதான் இந்த சிருஷ்டி உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அந்த அகார உகாரம் ஆகிய அந்த மகாரம், இது எல்லாத்துக்கும் பீஜம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இப்போ அந்த ஸ்பேஸ் வருதுன்னா அதுக்கு ஆதி ஏதாவது ஒண்ணு இருக்கணும், அதுல இருந்து உருவாக்குகின்ற அந்த விஸ்வத்துக்கு ஒரு ஆதி இருக்கணும், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதுதான் இங்க போட்டுட்டு காட்டுறாரு. அப்போ அந்த பீஜம் நான். அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, அந்த விஸ்வம் ஒரு காலகட்டத்துல பிரளயம் அப்படின்னு வந்து அது முடிவடைந்து விடுவதாக இருக்கும். அப்போ அந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு பேசும் நான் தான். திரும்பி பிரளய காலத்துல அதை அழிக்கிறதுக்கும் ஒரு பேஸ் வேணும்ல, அதுவும் நான் தான். இப்படி ஒட்டு மொத்தமா ஆற்றல் காத்தல் அழித்தல் என்று அத்தனைக்கும் பீஜமாக அனைத்துமாக நானே இருக்கின்றேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா சொல்றாரு, அந்த வஸ்துவை உன் உள்ளங்கையில் இட்டு மூடி வைத்திருக்கின்றேன், பின்பு அதை திறந்து வைத்துக் கொண்டு ஆத்மா அனாத்மா விசாரத்தின் ஊருக்கு கொண்டு வருவாயானால் அது மிக்க உபயோகம் உள்ளது என்று தெரிந்து கொள்வாய். அப்போ இங்க ஆத்மா அப்படின்றது ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் எல்லாமா இருக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. அது என்ன அனாத்மா, ஆத்மா அனாத்மா விசாரம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இந்த ஞானம் என்னதென்று புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஏதோ இந்த பிரபஞ்சத்தை வந்து இறைவனை விட்டு பிரிச்சிடுவாங்க, இந்த மாயைய இறைவனை விட்டு பிரிச்சிடுவாங்க. அதை பிரிச்சிடக்கூடாதுன்ற தெளிவுல தான் அவர் வந்து இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இறைவன் இல்லாம இறைவனுடைய நிழல் கிடையாது, இறைவனுடைய மாயை தான் இந்த பிரபஞ்சமா இருக்கு. அப்போ பிரபஞ்சத்தையோ இறைவனையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மூடி கொடுத்துருக்கேன் எல்லாம் நான் தான், இதை வச்சுக்கிட்டு நீ ஆத்மா அனாத்மா விசாரத்தை பண்ணு. இப்ப அனாத்மா தான் ஒண்ணு இல்லையே அப்படின்னா, ஆமா பிரபஞ்சமும் வந்து ஆத்மா தான், மாயையும் ஆத்மா தான், ஒண்ணு டவுட் இல்லை. ஆனா அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கே, அந்த அஜானத்தை அனாத்மா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆத்மானாலே ஞானம் தானே. அப்போ ஆத்மானாலே ஞானம் தான், ஆனா இங்க அஜானம்ன்றது இந்த உலகத்துல இருக்கே. அப்போ அது அனாத்மா என்ற ரீதியிலே சொல்லப்பட வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நீ வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட விசாரிக்கணும் அப்படிங்கிறது.
ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சமும் என்னுடைய மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அனலைஸ் பண்ண, அஜ்ஞானம் எங்கிருந்து வந்தது, அனாத்மா எப்படி வந்தது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை இங்கே விவரித்து சொல்வதற்கு இல்லை. அதன் இந்த டீடைல்ஸ் நான் இப்போதைக்கு போக போறதில்லை. இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது அனைத்தும் நான்கு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல போறேன். அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்கின்றேன். தபஸ்விகளிடத்தில் இருக்கும் தபஸ்வம், இப்ப சில பாசிட்டிவான விஷயத்த சொல்லிட்டு வர்றது ரொம்ப ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, தபஸ்விகளிடத்தில் இருக்கும் தபஸ்வம், பலவான்களிடத்தில் காணப்படும் பலமும், புத்திமான்களிடத்தில் காணப்படும் புத்தியும் நான் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்துதான் அந்த ஆசை, காமம் என்று சொல்லப்படுகின்றது, அஜ்ஞானத்தின் வேர் என்று அழைக்கப்படுகின்றது. அதை கூட இப்ப நான் சொல்லணும் அப்படிங்கிறப்போ ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு, படிக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிலர் காமங்களை புசிப்பதால் இந்த லோகத்தில் தர்மாசிரமம் விருத்தி அடைகிறது. இந்த காம போகமானது சுபாவமாய் மனோவிகாரத்தின் பலத்தினால் இந்திரியங்களின் இச்சானுசாரமாக ஏற்பட்டதே ஆனாலும் தர்மத்திற்கு விரோதமாக இராது. அது நிஷித்த மார்க்கமாக செல்வதை ஒழித்து விதிக்கப்பட்ட வழியை பிடித்துக் கொண்டு நியமம் என்னும் தீவிட்டியின் வெளிச்சத்தின் உதவியுடன் நடந்து போகும். காமம் இப்படிப்பட்ட கட்டுக்கு உட்பட்டு புசிக்கப்படுவதால் அவர்களிடத்தில் தர்மங்களின் நிறைவுதான் ஏற்பட்டு மோட்ச தீர்த்தற்கே போக வேண்டியவர்கள் என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்து கொண்டு சம்சார சுகங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் வேதங்களால் ஆதரிக்கப்பட்ட முறைகள் என்னும் மண்டபத்தின் மேல் தர்மங்களை பூர்த்தி செய்து கொடுக்கும் திறமையுள்ள கர்மம் என்னும் கொடியை, கர்ம பலன் என்னும் பழங்களை படுத்து தொங்கும் அதன் நுனிகள் மோட்சத்தை அலாவும்படி அதை வளர்த்து ஏற்றி படர வைக்கிறார்கள். இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, காமமும் நானே. அப்ப இந்த பிரபஞ்சமாயில ஒரு மனுஷனுக்கு ஒரு காம ஃபீலிங், ஒரு ஆசை ஃபீலிங் வருகிறது அப்படின்னு சொன்னா, ஆசை வருகிறதுன்னு சொன்னா, அதுவும் கண்ணன் ஏற்படுத்தினதுதான், அதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லை. பட் இது அஜ்ஞானத்தை கலந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி ஏற்படுத்தினேன், அது மாறி போய் இங்க வேற அஜ்ஞானமா மாறி இருக்கு. சோ அந்த காமம் நான் அல்ல இல்லையா, ஞானத்தோடு கூடிய காமம் நான். அது என்னங்க, காமத்தை போயிட்டு ஞானம்ங்கிறீங்க, அஜ்ஞானம்ங்கிறீங்க, காமம்னாலே அடிக்ஷன்னாலே டேஞ்சர் தானே, அது அஜ்ஞானம் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலி இந்த பிரபஞ்சம் என்னும் விளையாட்டு மாயின்னு உருவாயிடுச்சு. அந்த மாயையில எல்லா ஃபீலிங்கையும் நம்ம உள்ள கொண்டு வந்தாதான் கேமே நடத்த முடியும். நான் என்னத்தையோ ஒன்று ஆசைப்பட்டாதான் அந்த ஆசைக்கு உண்டான ஒரு வேலையை நான் செய்யவே முடியும். அப்ப இந்த பிரபஞ்ச விளையாட்டு நடப்பதற்கு காமம்ங்கிறது ஒரு இன்டியூசிங் ஃபோர்ஸ் ஆக இருந்து கொண்டு செயல்படுகிறது. காமம்ன்றது எதுவுமே இல்லைன்னா அப்ப எந்த செயலுமே நடக்காம போயிடும் இல்லையா. அப்ப காமம் என்பது மிகவும் அத்தியாவசிய ஒன்றாக இருக்கின்றது. அது எது வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இதுவும் வந்து வேதத்துல நியமம்னா என்ன, நியமம்னா எது எது எப்படி புசிக்கப்பட வேண்டும், தர்மம்னா என்ன, நியமம்னா என்ன, இந்த தர்மத்துக்கும் நியமத்துக்கும் வசப்பட்டு கரெக்டா எதை எந்த நேரத்துல எப்படி நம்ம வந்து அந்த ஆசையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மாறுபடாம அனுபவிப்பான். அந்த மாதிரி காமம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கர்மயோகமாகவே மாறிவிடுகிறது. அதாவது காமத்தை புசிப்பதனால் மோக்ஷ பலன் கிடைக்கும். அந்த கடைசி வரையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அவர்கள் வேதங்களால் ஆதரிக்கப்பட்ட முறைகள் என்னும் மண்டபத்தின் மேல் தர்மங்களை பூர்த்தி செய்து கொடுக்கும் திறமையுள்ள காமம் என்னும் கொடியை, தர்மங்களை பூர்த்தி செய்து கொடுக்கும் திறமையுள்ள காமம் என்னும் கொடி, காமம் தான் ஆனா அது தர்மத்துக்கு விரோதமாக இருக்காது, தர்மத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதாக இருக்கும். அந்த கர்ம பலன் என்னவா இருக்கும்னா மோக்ஷமாக இருக்குமா. அதை எப்படி சொல்றாரு பாருங்க, கொடியை காமம் என்னும் கொடியை கர்ம பலன் என்னும் பழங்கள் பழுத்து தொங்கும் அதன் நுனிகள் மோட்சத்தை அலாவும்படி அதை வளர்த்து ஏற்றி படர வைக்கிறார்கள். அப்ப அவர்கள் செய்கின்ற இந்த காமம் முழுக்க முழுக்க தர்ம சம்மதமாக இருக்கின்றது. அதற்குண்டான பலன் என்னவா கிடைக்கும்னா மோட்சமாகவே கிடைத்து விடுகின்றது. அந்த அளவிற்கு அவர்கள் காமத்தை புதுக்கின்றார்கள். அந்த மாதிரி தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம் அதுவும் நானே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பொதுவா காமம்னே இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு தானே ஆசை வருகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்கோர்ஸ் அந்த இந்திரிய இச்சை போன்றுதான் அந்த ஆசை எழும். பட் அது நியமத்துக்கு உட்பட்டிருக்கும், தர்மத்திற்கு விரோதமாக இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அது மோட்சத்தையே பழித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும்
அப்பேற்பட்ட காமம் என்னுடைய காமம், அதுவும் நானே. அப்படிப்பட்ட காமத்தை தான் நான் கொடுத்தேன். பட் இன்னைக்கு இருக்கிற காமம் அப்படி இல்லை. எப்ப ஆசை வந்துருச்சோ அப்ப எல்லா தர்மத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டு அதர்மமா மாறி போயிடக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்லையா? அப்போ அந்த காமத்தை இறைவன் ஏற்படுத்தல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாயையில ஒரு காமம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை மாயேன்னு அழகா புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆசை வந்தது அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கும், நியமத்துக்கு உட்பட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் பெர்ஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கும். பிகாஸ் வி நோ இட்ஸ் அ மாயா, எதுவுமே உண்மை கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து அனுபவிக்கும் போது அதுல அடிக்ட் ஆக மாட்டோம். அடிக்ஷன் இல்லாத காமமாகத்தான் அது இருக்கும். இந்த பேருண்மை நமக்கு இருக்கின்ற வரையில், ஞானம் இருக்கின்ற வரையில். ஆனா இது எல்லாமே கண்ணன் தான், இது அவனுடைய மாயை தான் அப்படிங்கிற அந்த ஞானம் மறையும் போது, அது அந்த ஞானம் இல்லாத போது, அஞ்ஞானம் உள்ளே நுழையும் போதுதான் இந்த காமம் என்பது அடிக்ஷனாக மாறி அது நம்மை அஞ்ஞானத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாறுகிறது அப்படிங்கிறது. அதை இன்னும் ரொம்ப டீட்டெயிலா அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்படி ஒரு கட்டுக்கு உட்பட்டதாக பூத சிருஷ்டியின் விஸ்தாரத்துக்கு காரணமாக இருக்கும் காமம் எதுவோ, கட்டுப்பட்டுக்கு உட்பட்டதாக பூத சிருஷ்டிக்கு விஸ்தரி. இப்போ காமம்ங்கிறது மேஜரா இந்த ஆண் பெண் கலவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல யூஸ் பண்றாங்க இல்லையா? அப்போ இந்த பூத சிருஷ்டி விஸ்தாரத்துக்கே அது வேணும் இல்லை? அது இல்லைன்னா எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும்? ஆனா தர்மத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, கட்டுக்கு உட்பட்டதாய் பூத சிருஷ்டியின் விஸ்தாரத்திற்கு காரணமாக இருக்கும் காமம் எதுவோ, அதுவும் நானே. இப்படி தனித்தனியா எடுத்து சொன்னால் இந்த விஷயம் எப்போது முடிவு பெறும்? சிருஷ்டியில் வேறு வேறு நாம ரூபங்களோடு அமைந்திருக்கும் வஸ்துக்கள் அனைத்தும் என்னிடத்திலிருந்தே உண்டானவை. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அகேன் அண்ட் அகேன். இப்போ நான் சொல்லிட்டேன்ல, காமமே நான் சொல்லிட்டேன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்துக்கு என்னவானாலும் அவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இனி பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுதான். இப்போ ஆன சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியாச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்பிளைன் டீடைலா திருப்பி திருப்பி, நாம ரூபம்னா என்ன, என்னென்ன பேர்ல நீ பாக்குறியோ, என்னென்ன ரூபத்துல பாக்குறியோ, என்ன பார்த்தாலும் அதை நான் தானே பாக்குறேன். அனைத்தும் என்னிடத்திலிருந்தே உண்டானவை என்று யோகிகள் அனைவருக்கும் தலைவனான ஸ்ரீகிருஷ்ணன் சுருக்கி சொல்லி முடித்தார். ரொம்ப எலாபரேட்டா தான் சொல்லியிருக்காரு, சுருக்கி சொல்லி முடித்தார் என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது.